நம்முடைய கத்தோலிக்க சபையின் முறைப்படி உபவாச நாட்கள் கடந்து வருகிறது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 40 நாள் ஜபம் ஆலயத்தில் தொடங்க இருக்கிறது. அநேகர் தாகத்தோடு இருக்கிறீர்கள், உபவசித்து செபிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை 40 நாளாக நாம் செபிக்க வேண்டும் என்பதை தாகத்தோடு இருக்கிறீர்கள், அதுக்கென தயாராக கொண்டிருக்கிறீர்கள். எப்படி வந்து சேர முடியுமோ என்ற நிலையில் பல நிலையில் பல சூழ்நிலையினாலும் இருக்கிறீர்கள். இந்த உபவாச ஜபம் எதற்கு என்பதை கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மீட்படைய, இந்த உலகத்துக்கு சமாதானம் கடந்து வர எல்லாரும் மனம் திரும்ப, எல்லாரும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பிசாசை மேற்கொண்டு ஜெயங்கொள்ள கடவுள் நமக்காக, இந்த உலக நாடுகளுக்காக, எல்லா மக்களுக்காக அவர் உபவசித்து ஜெபிக்கிறார். இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நமக்காக மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் அநேக ஜாதிகள், அநேக மனிதர்கள் பாவத்தின் நிலையில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான குற்றங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாமல் பரிசுத்தாவியானவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் பல மதங்களுக்கு சேர்ந்து இந்த உலக வாழ்வுக்காக, இந்த உலகத்தின் சம்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனமாற நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கடவுளை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கிறிஸ்துவின் வழியாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுள் நமக்கு இந்த உபவாச நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று இன்று கடவுள் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். லூக்காஸ் 4:2-3 வாசிப்போம். அங்கு 40 நாள் அழுகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் உண்ணவில்லை. அந்நாட்கள் கழிந்ததும் அவருக்கு பசி எடுத்தது. அப்போது அழுகை அவரை நோக்கி, நீர் கடவுளின் மகனானால் அப்பமாக மாறும்படி இந்த கல்லுக்கு சொல்லும் என்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாளாக கடவுள் நமக்காக உபவசிக்கிறார். ஒன்று சாப்பிடாமல், ஒரு தண்ணி போல் குடிக்காமல் அவர் நமக்காக உபவசித்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காலங்கள் ஆவியானவர் ஆண்டவராக இயேசுவோடு இருந்தார். ஆவியானவர் அவரை வழி நடத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் அழகையானவன் சோதித்து கொண்டே இருந்தார். அவருடைய பசியை அறிந்து, அவருடைய கடுமையான அந்த உபவாசத்தை கண்டு அழகையானவன் சோதித்து கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அழகை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவரை ஒன்று அணுக முடியவில்லை. ஏனெனில் ஆவியாருடைய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோடு இருந்தது. ஹல்லேலூயா. அன்று அவர் ஒரு கடவுளாக இருந்தார். அவர் கடவுளாய் இருப்பினும் ஒரு மனிதனாய் பிறப்பெடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு மாம்சம் இருந்தது. அந்த மாம்சத்தில் அவருக்கு பலகீனம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பலகீனத்தை கண்டு, அந்த சோர்வை கண்டு, அந்த பசியை அறிந்த அழகு ஆண்டவராக இயேசுவே சோதிக்கும்படியாய் கடந்து செல்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் சோதித்து கொண்டிருந்தார், ஆனால் அவர் ஜெயித்து கொண்டே இருந்தார்.
புறப்படுகிறான். ஹல்லேலூயா. முகமுகமாய் வெளிப்படுகிறா. நீ கடவுளாயிருந்தா இந்த கல்லை அப்பமாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அழகுக்கு கடவுள் சொல்லுகிறார், ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல உயிர் வாழக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பலத்தினால் அல்ல, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினால். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்ட ஜீவனுடைய வார்த்தையினால், தீர்க்கதரிசி மூலமாய் வருகிற தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையினால், ஊழியர்கள் மூலமாய் வருகிற நம்பிக்கை விசுவாசத்தின் வார்த்தையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் இதோ மாம்சத்தினால் வாழ்வார்கள். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள், ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் வாழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் அறியாத காலங்களில், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட முடியாத நேரங்களில், பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ள முடியாத காலங்களில், ஒரு நேரம் போல் நம்மால் பசி இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொள்கிறாயோ, பரிசுத்தாவியானவரை நீ பெற்றுக் கொள்கிறாயோ, நீ பரவச பேச்சில் நீ ஜெபிக்கிறாயோ, அன்றிலிருந்து நீ எத்தனை நாள் உபவசிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனாந்தரத்தில் ஆவியானவரால் கிறிஸ்து இயேசு அழைக்கப்பட்டார், ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு மனாந்தரத்தில் ஆண்டவர் உபவசித்து செபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் துணை இருந்தார். அதை கண்ட அழகையே இயேசுவை சோதிக்கும்படியாய் கடந்து சென்றார். நீ ஆண்டவராயிருந்தார், நீ இந்த அப்பத்தை இந்த கல்லை நீ அப்பமாய் மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் அதற்கு இதோ பதில் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறேன் என்று நீ நினைக்கிறார், அப்பத்தினால் மட்டும் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கனமே அழகை அவர் ஜெயிக்கிறார், அழகை அவர் நிர்மூலம் செய்தார். ஹல்லேலூயா. நமக்காய் அவர் பலியாக்கப்பட, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வர அவர் பலியாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழகை உன்னை சோதிக்கும்படியா திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். 40 நாள் உபவாச ஜபம் கடந்து வருகிறது, தப ஜபம் கடந்து வருகிறது, பரிசுத்த காலம் கடந்து வருகிறது. ஆனால் உன்னை சோதிக்கும்படியாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து நேரம் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். நீ 40 நாளா உபவாசிக்க இருக்கிறாயா? உன்னை நான் என்ன செய்கிறேன் என்ற நிலையில் அவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீ அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஏனெல்லாவியானவர் உன்னில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை வஞ்சிக்கிற வருகிறவனே, நீ ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆயினுடைய மாம்சத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? உடைய மாம்சத்தில் கோபம் இருக்கிறதா? ஆணகம் இருக்கிறதா? அகங்காரம் இருக்கிறதா? பொய் இருக்கிறதா? பிறரை ஏமாற்றுகிற குணங்கள் இருக்கிறதா? என்னெல்லாம் குணம்?
आशीर्वाद अधिकार उपवासते मरियादे
அப்பமாகு என்று சோதிக்கப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அமாவாச நாள் வரும்போது உனக்கு ஒருவேளை யாதிகள் கடந்து வரலாம், இல்ல வருமான போராட்டங்கள் வரலாம், இல்ல தோல்வி நலைகள் வரலாம். ஐயோ, நான் தவம் இருக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லையே, என்ன நீ கடவுளை முறுமுறுக்கும்படியான நிலையில் அழகே ஆஜிக்கும் சிங்கத்தை போல உன்னை தேடி கடிக்கிற நிலையில் இருக்கிறான். அவன் அர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறை சாயல் உடையவர்களே, இறை நம்பிக்கை உடையவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தேடி வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்ததை போல நீ ஜெயிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தெளிந்த இதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன், அதிகாரத்தில் வல்லமை நான் பெற்றிருக்கிறேன் என்று உனக்கு சோதனை வரும்போது போ. என் ஆண்டவருடைய ஆவி என்னலே என்பதே நீ அறிந்து தெளிவாயிருக்கும் போது இவளை இவனை எப்படி சோதித்தாலும் இவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்பதே கண்டு ஓடுவான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ சோதனையில் விழாமல் இருக்க ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! 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 தெளிந்த இதயத்தோடு தெய்வீகத்தோடு பகுதி நாள் உபவாசத்தை விடுகிற நிலையோடு அல்ல, பகுதி நாள் ஜெபத்தை நிறுத்துகிற நிலையோடு அல்ல, நீ இப்போதே தெளிவாக நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! பலவந்தமா நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தகைய நிலையில் இருந்தாலும் இந்த 40 நாளை நான் முடிப்பேன் என்று பலவந்தவனில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு தேவை. நம்மை வழிநடத்தக்கூடியவர் அவர், அச்சாரமானவர், முத்திரை உடையவர், நம்மை பாதுகாக்கிறவர், பிசாசை துரத்துகிற வல்லமை ஊற்றுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா! வல்லமே ஆவியானவர். ஹல்லேலூயா! ஆவியானவரே வல்லமை. ஹல்லேலூயா! வல்லமை வேற, ஆவியானவர் வேற அல்ல. ஹல்லேலூயா! அந்த ஆவியானவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால் ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரால் அழைக்கப்பட்டு சென்றார். ஹல்லேலூயா! இதோ தேனங்கள் வரும்போது தினத்தில் உட்காருங்கள், உட்காருங்கள், யாருக்கும் பிடிக்காது. எதற்கு 5 நாள் தியானம்? பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டால் மட்டும்தானா என்று நினைக்கிறவர்களே, ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா! ஆவியானவர் ஒன்றில் இருக்கும் போது எதுவும் நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா! 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 உன் குற்றங்களை அவர் சொல்லி தருவார், உன்னுடைய பாவங்களை அவர் காட்டி தருவார், நீ அதை செய்யாதே என்பதை உணர்த்தி தருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இல்லை என்றால் நன்மை தீமை அறியாமல் ஒரு குருடனை போன்று, ஒரு செவிடனை போன்று, ஒரு ஊமை போன்று இந்த உலகத்தில் நடமாடுவாய். ஹல்லேலூயா! 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 கொலோசியர் 4:2 வாசிப்போம். ஜெபத்தில் நிலைத்திருங்கள், அதில் விழிப்பாயிருங்கள், நன்றி கூற மறவாதீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஜெபத்தில் நீ விழிப்பாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா! 12 என்று சொல்லும் போது அவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இதோ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். எதற்காக உன்னை அழைக்க
இருக்கிறார். நீ ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 40 நாளாக தொடர்ந்து ஜெபிக்க அந்த ஜெபத்தை நீ விழிப்பா இருக்க அதனால் உனக்கு கிடைக்கிற நன்மைகளே அவருக்கு நன்றி கூற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயத்தை தருகிறது. ஒவ்வொரு நாளும் நீ ஜெபத்தில் இருக்கும் போது நீ அநேக நன்மைகளை கண்டடைவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தில் வெளிப்பாயிருங்கள். எதற்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஜெபிக்காமல் போனால் அழகை உன்னை வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. உபவசிக்க உனக்கு பலம் கிடைக்காது. ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். அழகை சோதனை நீ விழுந்து விடுவா, நீ ஏமாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிற நிலையில் ஜெபிக்காமல் தூங்கி செல்லது கல்ல, காலை நீட்டு உட்கார்ந்து நீ இல்லத்து சுகமாய் புறப்படுது கல்ல, நீ அவருடைய ஆலயத்தில் வரும்போது உபவாசிக்கும் போது நீ குரல் எழுப்பி ஜெபிக்க வேண்டும், கைதாளத்தோடு ஜெபிக்க வேண்டும், முழங்கால் இருந்து ஜெபிக்க வேண்டும், நீ கண்ணை மூடி ஒரு மனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே ஜெபத்தை நீ விழிப்பாயிருக்க வேண்டும். விழிப்பென்றால் என்ன? நீ ஜெபத்தில் விழிப்படை வேண்டும். ஹல்லேலூயா. நேரமே வர வேண்டும். ஏனோ தானோ என்றல்ல, உன்னுடைய விருப்பத்துக்கல்ல தபோபவாசங்கள், உன்னுடைய விருப்பத்துக்கல்ல இந்த பரிசுத்த காலங்கள். நீ ஜெபத்தில் விழிப்பாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதில் உனக்கு கிடைக்கிற நன்மைகள், இந்த 40 நாள் கடவுள் உனக்கு என்ன செய்ய இருக்கிறார் அதை பற்றி நீ நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள், நன்றி இல்லாதவர்களும் இதில் இருக்கிறீர்கள். உனக்கு கடவுள் இந்த ஆண்டு சொல்கிறார், உனக்கு ஜெபத்தில் கிடைக்கிற நன்மைகளே நீ நன்றி சொல்ல மறவாதே. ஹல்லேலூயா. மறந்து போகாதே. ஹல்லேலூயா. அவர் உனக்கு நன்மை செய்யும் போது நீ நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 40 நாள் ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே நீ எல்லா ஜெபத்திலும் விழிப்பாக. நீ பரிசுத்தமாக தெய்வீகத்தோடு பரிசுத்தத்தோடு உபவாசத்தோடு நீ ஜெபிப்பாயாக. இந்த 40 நாள் நீ நன்றி செல்லத்தக்க உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இதை விசுவாசிப்பாயாக, உனக்கு நன்மை வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த நாள் சாட்சிகளை கேட்டீர்கள், அதன்படி உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்காஸ் 2 37 வசனம் வாசிப்போம். வயதில் மிக முதிர்ந்தவள் மனமாகிய 7 கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனாள். ஏறக்குறைய 84 வயதானவள் கோயிலை விட்டு நீங்காமலும் நோன்பாலும் ஜெபத்தாலும் அல்லும் பகலும் பணிபுரிந்து வந்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னாள் என்று சொல்லப்படுகிறேன், ஒரு பெண் 7 கணவனோடு வாழ்ந்தார், அதற்கு பின்னால் கணவன் இறந்து போகிறார். அவள் வயதாகிய பின்பு அவள் என்ன செய்கிறார்? ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் வந்து ஜெபித்து உபவாசித்து உபவாசங்களை கடைபிடித்து ஆலயத்தில் என்னெல்லாம் வேலைகள் உண்டோ அதெல்லாம் அந்த வயதான அந்த பருவத்தில் செய்தார். ஹல்லேலூயா. வயதானவர்களுக்கு உபவாசங்கள் உண்டு. வயதானவர்கள் இந்த ஆலயத்தை டெய்லி ஜெபத்துக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், உபவாசத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், இங்கு நடக்கிற வேலையில் பங்கெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அண்ணாக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இருக்க முடியாதவர்களே, பலவித பலகீன பலவித யாதிகள், எங்களால் இருக்க முடியாது
நேயர்களே, அந்த காலத்தில் அந்த நாட்களிலே 84 வயதுடைய வயதானவள் உபவாசித்து ஜெபித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயதானவர்களோ, நாம் இளமையா இருந்தாலும் அவருடைய ஆலயத்தில் நான் பரிசுத்தமா இருந்து உபவாசித்து ஜெபித்து அவருக்கு நான் பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வயதாகிவிட்டோ, நம்மளால் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளால் எப்படி உபவாசிக்க முடியும்? நமக்கு நம்மளால் எப்படி ஆண்டவருக்கு ஓட முடியும்? உன்னால் முடியும். ஹல்லேலூயா. ஏனெனில் நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் பலனுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வயது பருவங்களை எண்ணி பின்வாங்குகிறவர்களே, வயது பருவங்களை எண்ணி ஊழியம் செய்யாமல் இருக்கிறவர்களே, பலவித யாதிகள் சாக்கு போக்கு ஆண்டவருக்கு முன்னால் பேசுகிறவர்களே, அந்த காலத்து வயதாகியோ உபவசித்து அவருடைய பாதத்தில் அவருடைய ஆலயத்து சுற்றியிருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். வயதான பருவத்தில் ஆண்டவருக்கு நான் ஓடுங்கள். வாழ்க்கை பருவத்தை முடித்தீர்களா? வாழ்க்கை கடமைகளை முடித்தீர்களா? இனி நீ வாழக்கூடிய காலம் அல்ல. ஆண்டவருக்கு நான் ஓடு. அருடைய ஆலயத்தில் தங்கு. உபவாசித்து ஜபத்தில் காணப்படு. ஹல்லேலூயா. இனி நீ வெறுமையாக பரலோகத்தில் செல்லது கல்ல. இந்த உலகத்தை விட்டு இனி ஒரு உலகத்துக்கு நீ செல்லும் போது வெறுமையாய் போகது கல்ல. கொஞ்ச காலம் உனக்கு இருக்கிறதா? இனி கொஞ்ச வயதுகள் இருக்கிறதா? அந்த காலங்களில் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ நல்லதே செய்து முடித்து அவருக்கு பணி செய்து உபவாசித்து நீ கடந்து செல்லும் போது ஆவியானவரோடு புறப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற நற்கிரியைகள், உன்னில் இருக்கிற பரிசுத்த வாழ்வுகள், நீ செய்த பணிகள் எல்லாம் ஆவியானவர் வந்து பரலோகத்தின் வீட்டிலே, பரலோகத்தின் நாட்டிலே அவர் நேராய் உன்னை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6 17-18 வாசி. நீ நோன்பு இருக்கும் போது தலைக்கு எண்ணெய் தடவு, முகத்தை கழுவு. அப்பொழுது நீ நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாமல் மறைவாய் உள்ள உன் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோன்பு இருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதோ நீங்கள் எண்ணெய் தடவ வேண்டும், முகத்தை கழுக வேண்டும். நீங்கள் முகத்தை வாட்டி காட்டுறதுக்கல்ல, நீங்கள் அந்த காலத்தில் உங்களுடைய விருப்பத்துக்கல்ல உணவுகள் சாப்பிட இதோ தவம் இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பாத, இதை விரும்புகிற உணவை நீக்கிவிட்டு இது தவம் இருக்க நிலையில் உணவுகளை சாப்பிட வேண்டும், செபிக்க வேண்டும், ஆடைகளை பரிசுத்தமாக உடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும், தலையில் எண்ணெய் வைக்க வேண்டும், யாரும் அறியப்படாதபடி உபவாச நாளை முடிக்க வேண்டும். மறைவாக அனைத்தை பார்க்கிற கடவுள், உன் ஜெபத்தை காண்கிற கடவுள், உன் பரிசுத்தத்தை காண்கிற கடவுள், உன் சுத்தத்தை அறிகிற கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் தெரியும் உபவாசம் என்பார்கள், இல்லத்திலிருந்து சாப்பிட்டு வருவார்கள். உபவாசம் என்பார்கள் கொஞ்சம் சாப்பிடுவார்கள், ஒரு கஞ்சி குடிப்பார்கள், பெயர் கஞ்சி குடிப்பார்கள், இல்லை ஒரு கிளாஸ் ஓல்ஸ் கொடுப்பார்கள். இது உபவாசம்தான் என்று கூறி செல்வார்கள். அதை சொல்ல மாட்டார்கள், நாங்கள் உபவாசம், உங்களை போன்ற உபவாசம். சிலவர்கள் பெருமையா பேசுவார்கள், நான் ஒன்றும் சாப்பிடுவதில்லை,
இது ஒரு கஞ்சி மட்டும் தான் சாப்பிடுகிறேன், அதை சாப்பிடுவதில்லை, இதை சாப்பிடுவதில்லை. என்னுடைய ஜெபம் எப்படி என்று தெரியுமா? உபவாசம் எப்படி என்று தெரியுமா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. நீ தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், உன் ஆண்டவர் மட்டும் அறியனே நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நீ பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லையே, ஏன் நீ தவம் இருக்கிறா. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இதெல்லாவற்றையும் மறைவாய் காண்கிற கடவுள் அதனுடைய ஆசீர்வாதங்களை பலனே உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ சுவையான உணவுகளை நீ தகர்த்தி வைக்கிறாயோ, இல்ல பலனான உணவை நீ தள்ளி வைக்கிறாயோ, ஆண்டவருக்கு அந்த உலக மீட்புக்கான கத்தாலிக்க சபைக்கண எல்லா சாதி மதத்துக்கண எல்லாருக்கும் விடுதலைக்கண்ணனே தக இதோ விட்டு மாறாத நிலையில் உன் பாவத்து நிலைகளை விட்டு உன்னுடைய சுவையான உணவுகளை விட்டு நீ தவம் இருக்கிற என்றால் ஆண்டவர் உன்னை உன் பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக எந்த கொள்ள யாதி வராத பெடு நீண்ட ஆயுசை தந்த உடல் வலிமைகளை தந்து உன் சம்பத்து எல்கையெல்லாம் நெருப்புக்குள் மூடு. ஆண்டவர் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. 84 வயது வரை இல்ல 90 வயது வரை இல்ல அதற்கு மேலா நீ வாழ விரும்பினால் அதையும் கடவுள் உனக்கு கொடுத்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேகர் சொல்லுவார்கள் உபவாசம் இருப்பதனால் இதோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அநேக விட்டமின்கள் இல்லை, பலன் இல்லை. இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்டு சாப்பிடக்கூடியவர்களுக்கு சமயத்து நேரங்களுக்கு சாப்பிடக்கூடியவர்களுக்கு யாதிகள் வருகிறது, அது எப்படி? ஹல்லேலூயா. சாப்பிடாமல் இருக்கிற உனக்கு பிளஷரோ சுகரோ இல்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் நீ ஆவியானவரா நடத்தப்படுகிறாய். ஹல்லேலூயா. உடைய மாம்சத்தின் நிலையில் அல்ல நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்பத்தினால் அல்ல ஆண்டவருடைய நடத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. நிறைய ஊழியர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசும்போது சொல்வார்கள், சாட்சி சொல்லும் போதும் சொல்வார்கள், நாங்கள் ஒன்று இல்லாமல் இருந்தோம், ஆனா ஆண்டவர் எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. என்ன வருமானம் எங்களுக்கு இல்லை, ஆனால் எங்களுக்கு என்ன குறையும் இல்லை. ஹல்லேலூயா. இது எப்படி? ஆவியானவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது பால் வழியிலே பாலை நிலத்திலே நீ நின்றாலும் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு தாகம் எடுக்காது, உனக்கு பசி எடுக்காது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு தண்ணீராய் நிற்பார், ஆவியானவர் உனக்கு உணவாய் இருப்பார். ஹல்லேலூயா. தண்ணீரை சுரக்க பண்ணுவார், உன் தாகத்தை தீர்ப்பார், உன் பசியை ஆற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கடவுள் யார்? அற்புதத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் கடவுள் யார்? வல்லமை ஆவியானவர். ஹல்லேலூயா. நம் கடவுள் யார்? முத்திரையுடையவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தவம் இருந்து உபவசிக்கிற தேவ பிள்ளைகளே, விழிப்பாயிரியுங்கள். ஜெபத்தில் தெளிந்த இதயத்தோடு இறையுங்கள், தெளிந்த சிந்தனையோடு இறையுங்கள். ஆர்ஜிக்கு மறக்கூடிய சிங்கத்தை போன்று வருகிற இதோ சோதிக்க வருகிறவனை விட்டு வீழ்த்த இதோ உபவாசத்தில் ஜெபம் இந்த கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த சாயலை அணிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களை பரிசுத்தமாய் முடிப்போம். உபவசித்த பின்பு இல்லத்தில் போய் சண்டை, உபவசித்த பின்பு இல்லத்தில் போய் கோபம், எரிச்சல், ஆத்திரம், பொறாமை, பிறரை மன்னிக்காத முடியாத நிலைகள்,
பிறரை குற்றம் பேசக்கூடியது, காது காதாய் பேசுகிறது எல்லாவற்றையும் விடுவோம். ஆண்டவரோடு இருப்போம். கடவுள் அதனுடைய கைமாறையும் நன்மைகளையும் கடவுள் தருவார். நாவே கடிவாளத்தை போடுவோம். கழுதையின் வாயில் கடிவாளம் போடப்பட்டது போல மனிதர்களாகிய நம்முடைய வாயில் நாவில் கடிவாளத்தை போடுவோம். நாவடக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். திரளான அற்புதத்தையும் புதுமை உன் நன்மையில் உனக்கு காட்டுவார். இந்த ஆலயத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி செல்வோம் என்று பொருத்தனை செய்வோம். ஒரு சில பொருத்தனைகளை செய்து வேண்டி செவிப்போம். கடவுள் உன்னை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து 40 நாளை முடிக்கும்போது நீ இந்த காலத்தில் கண்ணீரோடு இருக்கிறாயோ, 40 நாளை முடிக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியடைய இந்த மாதத்தின் கழிந்த மாதத்தின் வாக்குத்தத்தின்படியே உன்னை கடவுள் பெரிதாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உன் துன்பம் இன்பமாய் மாறட்டும். 40 நாள் முடிக்கும்போது எல்லாருக்குமே அற்புதங்கள் நடக்கட்டும். நீங்கள் வீர நடைபோடுங்கள், பிரகாசியுங்கள், ஆண்டவர் நிலைப்படுங்கள், சாட்சி பகருங்கள், கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். கடவுள் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, praise the Lord. Glory to Allah, glory to Allah, glory to Allah, glory, 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 glory. எல்லார் மேல் அக்னி இறங்கட்டு, எல்லார் மேல் வல்லம் இறங்கட்டு, எல்லார் மேல் அபிஷேகம் இறங்கட்டு. திரளான அற்புதத்தின் வல்லமே, திரளான வல்லமே, திரளான அற்புதத்தின் வல்லமே, கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் அறுக்கப்படட்டு. அந்த வாரத்தின் வல்லமைகள் உடையட்டு, அந்த வாரத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டு, பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டு, சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டு, எல்லா பந்தனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசு என்ற நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இடைய மக்கள் மேலே இடைய வல்லமை வெளிப்படட்டு. ஆராதித்துக் கொண்டு இருக்கிற ஆராதனை பங்கு கொண்டு குடும்பங்களிலே, ஊழியர்களிலே, விசுவாசிகளிலே, வாலிபர்கள் சிறுவர்களிலே, ஆண்கள் பெண்களிலே, எல்லார் மேல் வெளிப்படட்டு வல்லமை. வல்லம் இறங்கி நிற்கட்ட, அக்கினி இறங்கி நிற்கட்ட, வல்லம் இறங்கி நிற்கட்ட, வல்லம் இறங்கி பாயட்ட. Glory, 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 glory. Samba ba ba ra ba ra ba da ba 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 ba. Ri ba ba ra ba da ba 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 ba. Ri ba 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 samba ba ba ba. Satale po pale po. Deva pilagale vittu po. Deva pilagale vittu po. Es naamathil vittu po. Es adhikaarathil vittu po. Poraadade. Deva pilagalodu poraadade. Es naamathil poraadade. அக்கினி இறங்குகிறது, வானத்திலிருந்து இறங்குகிறது, உன்னதத்திலிருந்து இறங்குகிறது, வல்லம் இறங்குகிறது. உன்னுடைய இதோட இல்லத்தில் இறங்குகிறது, உனக்கு உன்னால் இறங்கி நிற்கிறது, உன்னுடைய உச்ச தலைமையில் இறங்குகிறது. அற்புதம் வெளிப்படுகிறது. எல்லாரும் விண்ணப்பங்களுக்காக செபிப்போ. அற்புத அடையாளம். ஆமென். நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா போராட்டத்தை உடைங்க, எல்லா போராட்டத்தை உடைங்க, வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை உடைங்க, வாழ்க்கையில் இருக்கிற பந்தனத்தை உடைங்க, இயேசு நாமத்தில் உடைங்க. அற்புதத்தை காட்டுங்க, இங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை காட்டுங்க, அற்புத அடையாளத்தை காட்டுங்க, அற்புதத்தை வெளிப்படுத்துங்க, புதுமையை காட்டுங்க.
பாபா பாரா பாரா பாதா பாபா பாபா வேதனை காலோ துன்ப காலோ யோ கண்ணீர் காலோ முடிந்த நறுமணமாகட்டே இயேசு நாமத்திலே முடிந்த போகட்டே இயேசு நாமத்திலே முடிந்த அழிந்து போகட்டே இயேசு நாமத்திலே முடிந்த நறுமணமாகட்டே இயேசு நாமத்திலே நறுமணமாகி போகட்டே இயேசு நாமத்திலே ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி விடுதலே 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 அற்புத விடுதலே வானம் திறந்து வல்லமே 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 வானம் திறந்து வல்லமே அற்புத விடுதலே அற்புத விடுதலே எல்லாரும் பெற்றுக்கொள்ளவோ எல்லாருக்கும் விடுதலே எல்லாருக்கும் விடுதலே எல்லாருக்கும் விடுதலே நன்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் தேவாதி தேவன் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தாதி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறவரே வரப்போகிறமாக தேவன் ஆசீர்வதிக்கிறார் வல்லமுடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார் நன்றி சோத்ர 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 ரி பாபா பாபா ர பர 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 பாபா பாபா ர பாபா 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 ரி பாபா ர பர பாதா பல பல பா ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி அப்பாவுக்கு நன்றி ஆண்டவர் எல்லாரும் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் ரி பாபா பர பர பாதா பல பல ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுங்க இறை சாயலை கொடுங்க இறை நம்பிக்கை கொடுங்க அமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே சமாதானத்துக்கா செபிக்கிறே சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கா செபிக்கிறே சமாதானத்தை கட்டளை போடுங்க மன அமைதியை கொடுங்க இளைப்பாற்றியை கொடுங்க மன நிம்மதியை கொடுங்க சுற்றி வருகிற எல்லா தோல்வியை உடைத்து விடுங்க ஆசீர் தடைகளை உடைத்து விடுங்க எல்லா வருமான தடைகளை உடைத்து விடுங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டு இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டு கடன் தொல்லைகளுக்காய் சோத்திரு கடன் தொல்லைகளை மாற்றுங்க ஆண்டவரே கடன் பாரங்களை அகற்றுங்க ஆண்டவரே கடன் எல்லாம் வாழ்வை கொடுங்க ஆண்டவரே வினாலே பண செலவுகளை அகற்றுங்க ஆண்டவரே மருத்துவமனை நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே இங்க கரு இங்க பிள்ளைகளை விடுவிக்கட்டு ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆசீர்வதிங்க ஆண்டு எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே கடன் நெருக்கடியை மாற்றி எங்கள் துன்பம் இன்று காண்கிற எங்கள் துன்பம் அமே எங்களுக்கு இன்பமாய் மாற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் அமே இந்த மக்களுடைய துன்பம் இன்பமாய் மாற ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் வானாதி வானத்தை படைத்த என் ஆண்டவனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாருடைய துன்பம் மாறட்டு கடன் நெருக்கடிகள் மாறட்டு எல்லா குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டு எல்லா குடும்பங்களுக்கு ஆசீர் கடந்து வரட்டு நன்மைகள் வெளிப்படட்டு எந்த நன்மை குறைபடாமல் இருக்கட்டு தேவைகள் சந்திக்கப்படட்டு அற்புதம் நடக்கட்டு ஆமே நன்றி வேலை வாய்ப்புகளுக்கா செபிக்கிறேன் வேலை தடைகளை உடைத்து விடுங்க வேலை போராட்டத்தை உடைத்து விடுங்க வேலை தடைகளை உடைத்து விடுங்க இன்னொரு தடைகளை மாற்றுங்க இஷா தடையை மாற்றுங்க பாஸ்போர்ட் தடையை மாற்றுங்க அவையோட ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துங்க வெளிநாடு கொண்டு செல்லுங்க ஆமே நன்றி ஆண்டவரே உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே படகு வள்ளங்களுக்காய் சோத்துரு அம்மே ஆசீர்வதிங்க படகு வள்ளங்களை ஆசீர்வதிங்க கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க ஏ பாரத்தை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே செய்ய கொடுங்க ஆண்டவரே தடை உடைங்க ஆண்டவரே தடை போராட்டத்தை உடைங்க தடை போராட்டத்தை உடைங்க இயேசு நாமத்தில் உடைங்க எல்லா போராட்டத்தை உடைங்க ரி
இரத்தத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி உயிரின் நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். 40 நாள் தபம் இருக்கிறேன், உபவாசத்தில் இருக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சோதிக்கிறவே வெட்கமடைந்து அழிந்து போக செப வல்லமை ஊற்றுங்க. பரிசுத்த வாழ்வை கொடுங்க, தெய்வீகத்தை கொடுங்க. 40 நாள் ஜெபத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள இனி ஆண்டவே கிருபை ஊற்றுங்க, கிருபை ஊற்றுங்க. கழிந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திரளான அற்புதத்தை காட்டுங்க. 40 நாள் ஜெபத்தில் காட்டுங்க. ஆமே. நன்றி. நாங்கள் என்னென்ன விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்கட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். ஆமே. நன்றி. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழங்கால் இருந்து நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. உனக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், உனக்கு அற்புதத்தை செய்கிறார், உனக்கு திரளால் அற்புதத்தை காட்டுவார். ஆமே. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபங்க நல்ல பிதாவே.